Next, 15th sum. The sum of the distance of a moving point from the points 4,0 and -4,0 is always 10 units. Find the equation of the locus of the moving point. First, the sum of the distance of a moving point. First, the moving point. Let P of xy be the moving point. xy nu vechikalam illa x1 y1 nu vechikalam illa h comma k nu vechikalam na xy la vechikita and inda point or a appdinu and inda point b appdinu vechikiren namak given enna nu paadunga inda point la inda point ku irukra distance inda point la inda point ku irukra distance sum of the distances 10 units னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பண்ணுவோம். x - 4 ஹோல் ஸ்கொயர் + y - 0 ஹோல் ஸ்கொயர் அதுக்கு ரூட் + அதே போல pb x + 4 ஹோல் ஸ்கொயர் + y - 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 னு சொல்றாங்க. என்ன செய்றோம்? a plus b होल स्क्वायर फॉर्मूला एक्सप्लेन பண்ணுங்க அப்படி பண்ணலாம் அப்படி இல்லனா இதான நம்ம பண்ணலாம் சோ x - 4 होल स्क्वायर + y स्क्वायर வித் ரூட் ஈக்குவல் டு 10 - ரூட் ஆஃப் x + 4 होल स्क्वायर + y स्क्वायर இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க ஸ்கொயரிங் ஆன் both sides இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணினா ரூட் கேன்சல் ஆகும் x - 4 ஹோல் ஸ்கொயர் + y ஸ்கொயர் இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணினா இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் a ஸ்கொயர்னா 10 + b ஸ்கொயர்னா ரூட் கேன்சல் ஆகும் x + 4 ஹோல் ஸ்கொயர் + y ஸ்கொயர் - 2ab னா 2 * 10 20 ரூட் ஆஃப் x + 4 ஹோல் ஸ்கொயர் + y ஸ்கொயர் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் x - 4 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் x ஸ்கொயர் - 2 அப்படினா 8x + b ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு 10 + x ஸ்கொயர் + 8x + 16 - 20 into root of x + 4 ஹோல் ஸ்கொயர் + y ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம் 16 கேன்சல் பண்ணிடலாம் 8x இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த மைனஸ் டேபிள் தான் கொடுத்துருக்கேன் 20 ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x பிளஸ் 8x 16x ஆகிடும் ரெண்டும் 20-ஐயும் 16-ஐயும் 4-ஆல் அடிக்கலாமா ஃபோரால் அடிச்சிடலாம் அடிச்சிட்டிங்கனாக்கா இங்கே 5 times வரும் இங்கே 4 times வரும் இங்கே அடிச்சிங்கனாக்கா 5 times இங்கே அடிச்சிங்கனாக்கா 4 times அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16x ஸ்கொயர் இந்த 25 உள்ள கொண்டு போயிடலாம் 25 into x plus 4 whole square plus 25 y square equal to 16 x square 25 into x plus 4 whole square x plus 4 square பண்ணீங்கனா x square plus 8x plus 16 plus 25 y square equal to 16 x square 25 உள்ள போயிடலாம் 25x ஸ்கொயர் 25 இன்டு 8 200x ப்ளஸ் 16 25 400 ப்ளஸ் 25 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16x ஸ்கொயர் தான் வந்துட்டேன் ஈக்குவல் டு 0
25 x square minus 16 x square ना 9 x square plus 25 y square plus 200 x plus 400 is equal to 0 डिगर्चर के लिया नर्दले पतिकना का a minus b whole square form ला explain नेरको a square ना गेना लेगो 100 அது எல்லாம் ஓகே தான் இந்த இடத்துல 100 x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது 16 கேன்சல் ஆயிடுது என்ன நம்ம வந்துட்டாக்க 20 into root of x plus 4 whole square plus y square நம்ம வந்துச்சு இந்த மைனஸ் 8x அதனால பச்சனா plus 8x 16x plus ஒரு 100 இருக்கும் இல்லையா ट्वेंटी इंटू रूट आफ एक्स प्लस फोर होल स्कोयर प्लस वै स्कोयर रेडमे कम फोर एड़ा फोर एक्स प्लस ट्वेंटी फैंक फोर अड़चल फै कम स्कोयर पड़ेंगे स्कोयर पड़ा ट्वेंटी फैंक इंटू स्कोयर पड़ा रूट कैनसा एक्स प्लस फोर होल स्कोयर प्लस वै स्कोयर इन स्कोयर पड़ी फोर एक्स प्लस ट्वेंटी फैव होल स्कोयर क 25 into இத எக்ஸ்பான் பண்ணுங்க x ஸ்கொயர் plus 2ab னா 8x plus 16 plus y ஸ்கொயர் equal to இத ஸ்கொயர் பண்ணீங்கனா a ஸ்கொயர் 16x ஸ்கொயர் plus b ஸ்கொயர் னா 625 வா plus 2ab னா 200x இந்த 25 உள்ள மட்டும் பண்ணுங்க 25x ஸ்கொயர் அப்படியே இத கொண்டு வந்துருங்க அந்த minus 16x ஸ்கொயர் 25 into 8 200x இந்த 200x தான் வந்துருங்க minus 200x 25 இங்க மட்டும் பண்ணீங்க 25 into 16 400 400 plus 25 y square அப்ப இதல என்ன கொண்டு வரல 200 கொண்டு வர 625 தான் கொண்டு வரல minus 625 is equal to 0 तो बोलेंगे 25 स्क्वायर माइनस 16 एक्स स्क्वायर 9 एक्स स्क्वायर अब तो 200 एक्स तक कैंसिल 25 वाई स्क्वायर 400 माइनस 625 माइनस 225 अंदर नॉन बढ़ते हैं प्लस 225 है ना वो 225 आप डेट करने डिवाइड बाय 225 रिपोर्टिंग है ना नगड़ी क्यों एक्स स्क्वायर बाय 25 प्लस वै स्कोयर बै नयन इज ईक्वल टू वन कॉकस